வணக்கம். மெய்ப்பொருள் காண்பது அரிது. டைட்டில் ஸ்பான்சர் டார்லிங் மசாலா. இன்றைய நமது நிகழ்ச்சிக்கு ஒரு பெண்மணி வந்திருக்கிறார். அஞ்சலி என்று பெயர். திருநங்கை. வாழ்க்கையில் அவருக்கு சாதாரண பெண்மணிகளே மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்து போராடி கொண்டிருக்கும் வேளையில் நமது அஞ்சலிக்கு என்ன பிரச்சனை? அவரது பிரச்சனைக்கு நம்மால் என்ன தீர்வு சொல்ல முடியும்? பேசி பார்க்கலாம். நீங்கள் பூசாரியா திருநங்கையான்னு கேட்டான். நான் திருநங்கை தான்ப்பா, பூசாரி எதுக்கு போய் சொல்வானே? அப்போ நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நேரில் வருவானா அவனோட ஆசையை ஏதோ அதை முடிச்சுட்டு போயிருந்தான். தவறான இது இல்லைப்பா, வேண்டாம் வேண்டாம் நான் அப்பயே நான் ஒதுக்குனேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ மாறு வை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனாக தான் போய் உங்கள் ஆளுகளோட சேரு, நீ ஆப்ரேஷன் பண்ணு, முழு பெண்ணாக மாறு, நான் உன்னை கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டில் கொண்டு போய் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நான் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைம்மா. இருங்க சொல்கிறேன் கேளுங்க. ஏ போடா, வேறு கல்யாணம் பண்ணு, பணத்தை போ. நான் பத்தம் சுற்றுறது உனக்கு தெரியுமா தெரியாது? மனுஷனா ஒரு மனசாட்சி வேண்டாம், மனசாட்சி நான் ஒரு மிருகத்தில் பேசினா என்னடா செய்ய? வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் அஞ்சலிங்கம்மா. அஞ்சலியா? அஞ்சலி எங்க இருந்து வரீங்க? நான் மதுரையில இருந்து வரேங்கம்மா. மதுரையில எங்க இருந்து வரீங்க? மதுரையில வந்து கீரத்தரை, தெக்வாசல் கீரத்தரை இருந்து வரேங்கம்மா. அங்க தான் இருக்கீங்களா? சொந்த ஊரே தான். சோ பிறந்த வளர்ந்த எல்லாமே மதுரை தான். எல்லாமே அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க? எல்லாமே அப்பா எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அம்மா இருக்காங்க, அண்ணங்க இருக்காங்க, ஆதரவாரும் கிடையாது, யாரும் இல்ல. அவங்க யாரும் பாத்துக்கிறது இல்ல? இல்லம்மா. ஏன் இப்படி கை விட்டாங்க? திருநங்கையானனால எங்க வீட்டுல எனக்கு எந்த எந்த வயசுல உங்களுக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுமா? எனக்கு 15-16 வயசுல ஆயிடுச்சு. அப்பதான் தெரிஞ்சது. அது வரைக்கும் பையனா இருந்தாங்க? அது வரைக்கும் பையனா தான். படிச்சுட்டு இருந்தீங்களா? இல்லம்மா, படிக்கல. கோயில் பூசாரி வேலை பாப்பேங்கம்மா. அப்படியா? சின்ன வயசுலயே கோயில்? சின்ன வயசுல இருந்தே கோயில். எந்த சாமி கோயில்ல வேலை பாத்தீங்க? மாரியம்மன் கோயில்ல பூசாரி. அப்படியா? பக்தி அதிகமா இல்ல சும்மா ஏதோ வேலைக்கா? இல்ல, கோலம் போடணும், வாஸ்தளிக்கணும், சமையல் செய்யணும், சேலை அழகா கட்டிக்கணும், அந்த மாதிரி சின்ன பிள்ளைல ஆசை வந்துச்சுங்கம்மா. சின்ன பிள்ளைல இருந்து? சின்ன பிள்ளைல ஆசை வந்துச்சுங்கம்மா. அப்புறம் பசங்களோட பேச பிடிக்கல, பிள்ளைகளோட தான் சேர்ந்து பிடிக்கணும். நம்ம வந்து பொம்பளை தாங்கிற நினப்பு தான் இருந்துச்சு. நம்ம லேடிஸ் அப்படிங்கிற நினப்பு தான் இருந்துச்சு. ஜென்ஸுங்கிற நினப்பு எனக்கு இல்லைங்கம்மா. இதை நான் ஆக்சுவலாக இது ரொம்ப தூரம் இப்படி கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல. ஆனால் நிறைய பேருக்கு இதுக்கு இது பற்றிய சந்தேகங்கள் இருக்கு. ஆமாங்க, இந்த மனநிலை தான் மாறுது முதல்ல. ஆமாங்கம்மா, ஃபர்ஸ்ட் மனநிலை மாறுது. அதை முழுசாக மாத்திரம் வந்து இந்த ஆம்பளை தான் முழுசாக மாத்துறாங்க. அப்படியா? முழுசாக ஆம்பளை தான் மாற்றி விடுறாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காக வந்து ஒரு திருநங்கை வந்து எந்த அளவுக்கு மாத்தி அவங்களை என்ன அளவுக்கு பண்ண முடியும் எல்லாமே பண்றாங்கம்மா. எல்லாருக்குமே அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லா திருநங்கையை சேர்ந்து இருக்கிற எல்லாருக்குமே அப்படித்தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்கம்மா, திருநங்கையை பிறந்தவங்க எல்லாத்துக்கும் வாழ்க்கையில வந்து ஒரு சோக கதை இருக்கதான் செய்யுது. என்ன பிரச்சனை அஞ்சலி உங்களுக்கு? அடுத்த ஆண்களால பிரச்சனை? நீங்க எப்படிமா உங்க வாழ்க்கையில எப்படி அடுத்த ஆண்கள் வந்து நம்ம இடம் கொடுக்காம எப்படி அஞ்சலி அது ப்ராப்ளம் வரும்? ஆமாம், நான் வந்து இது ஃபேன் செட்டை போட்டு நான் கோயிலில் புதுசாக வேலை பார்த்தேங்க. சரி. அப்போ வந்து ஒரு பையன் பேர் வந்து பாபு, அவங்க பேர். அவங்க சொந்த ஊர் வந்து சங்கரங்கோவில். மதுரையில் அவங்க அண்ணங்க இருக்காங்க, அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. ஏன்னா நான் கோயிலில் புதுசாக வேலை பார்க்குறப்ப அந்த பையன் டெய்லி வந்து என்னை வாட்ச் பண்ணி போயிருக்கேன், அது எனக்கு தெரியலை. ஒரு நாள் இடையில வந்து என்னை வந்து நேரில் வந்து பார்த்தான். பார்த்துட்டு நீங்கள் பூசாரியா திருநங்கையான்னு கேட்டான். நான் திருநங்கை தான்ப்பா, பூசாரின் எதுக்கு போய் சொல்வானே? அப்போ நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு ஒரே இதாக இருந்துச்சு, வேடிக்கையாக இருந்துச்சு. எப்பா, நான் வந்து பொம்பளை கிடையாது, நான் வந்து திருநங்கை, என்னை லவ் பண்ணி உனக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன அதெல்லாம் வேண்டாப்பா, உனக்கு எனக்கு ஒத்து வராது, என்னை விட்டுரு அப்படின்னு. இல்லை, பெண்களோட வந்து திருநங்கை தான் வந்து அதிகமான பாசம் வைப்பாங்க, அவங்களுக்கு வந்து உண்மையாக இருப்பாங்க. நான் உன்னை வந்து விடமாட்டேன், நான் உன் கூட கடைசி வரை இருக்கேன், நீ எனக்காக நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. சரி, இவ்வளோ தூரம் சொல்கிறானே அப்படின்னு அப்படி படிப்படியாக பேச ஆரம்பித்தோம். அப்போ டெய்லி வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்ப்பேன், எங்கள் வீட்டில் வந்து பார்ப்பா, ஃபோனில் பேசுவேன், எல்லாமே செய்வான். நேரில் வருவேன். நேரில் வருவானா அவனோட ஆசையை ஏதோ அதை முடிச்சுட்டு போயிருந்தான். தவறான இது, முடிச்சுட்டு போயிருக்கான். சரி, அப் உங்களுக்கு என்ன வயசு, அவருக்கு என்ன வயசு? எனக்கு வந்து இப்போ வயசு எனக்கு வந்து இல்லை, அப்போ அப்போ எனக்கு வயசு வந்து 30ங்க. அப்போவே? ஆமாம். அந்த பையனுக்கு
அந்த பையனுக்கு வந்து 25. ஓ, சின்ன பையன் உங்களை விட? ஆமா, சின்ன பையன். சரி, ஓகே. அப்போ நான் சொன்னேன், வயசுல கூட நமக்கு ஒத்து வராதுப்பா, வேண்டாம்ப்பான்னு. வயசுனா என்ன இருக்குது, நம்ம ஊர்வலகம் ஊர்வலத்துக்கு மத்தியிலேயே நம்ம வாழ போகிறோம், நம்ம மறைமுகமாக தானே வாழ போகிறோம் அப்படின்னு. முதலேயே தெளிவாக இருந்திருக்காரு அவர். அவன் தெளிவாக இருந்திருக்கேன், நான் அப்படி இதாக இருந்திருக்கேன். அப்படி இருக்கம்போது அப்போ இந்த மாதிரி சொன்னான், இல்லைப்பா வேண்டாம் வேண்டாம் அப்பயே நான் ஒதுக்குனேன், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ மாறு வை அப்படின்னு சொல்லிட்டு அவனாக தான் போய் உங்கள் ஆளுகளோட சேரு, நீ ஆப்ரேஷன் பண்ணு, முழு பெண்ணாக மாறு, நான் உன்னை கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டில் கொண்டு போய் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த ஆபரேஷன் பண்றதுக்காக நான் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லம்மா, செலவாகும், செலவு செலவு ஆகுறதோட அந்த கையில கையில வருமானம் இல்லை. அப்ப எங்க ஆளுகூட சேர்ந்து கடை கடையை போய் பிச்சை எடுத்து, சிகரெட் பிச்சை எடுத்து, அங்க ரெண்டு பிச்சை எடுத்து, அந்த காசை நான் ஏமாந்து ஆபரேஷன் பண்ணி விடாம நான் வெறும் கையாவோட வந்தீங்கம்மா, என்ன எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. சரி, இவன் தான் நான் சொன்னேன், நிறைய செலவாகுமா அதுக்கு? ஆப்ரேஷனுக்கு மொத்தம் வந்து 30,000 ஆகும்மா. ஆப்ரேஷனுக்கு மட்டும் 30,000 செலவாகும். அதை வந்து ஒரு விசேஷம் சொல்லி நடத்துவாங்க, அதுக்கு தான் 2,00,000 கிட்ட ஆகும். பாம்பேல போய் வசூல் பண்ணி சம்பாரிச்சு பண்ணலான்னு போனேன், அங்கே உள்ளவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. அதனால வந்து நான் மதுரைக்கு வந்துட்டேன். திருப்பி மதுரையில், மதுரையில வந்து இப்போ என் சொந்த காசில் தான் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். பாம்பேல போய் ஏமாந்து போய் அங்கே உதவி கிடைக்காம திரும்ப மதுரைக்கு வந்து, மதுரைக்கு வந்து என் சொந்த காசை வச்சு நான் பண்ணிக்கிட்டேன். இது பாம்பே போய் எத்தனை வருஷம் இருந்தீங்க? பாம்பேல 5 வருஷம் இருந்தேன். 5 வருஷம் இருந்தீங்க. இதெல்லாம் வந்து பாபு லவ் பண்றதுக்கு முன்னாடியா? லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதுதான். அவன் தான் என்னை ஊருக்கு அனுப்பிச்சுட்டான், பாம்பே போ ஆபரேஷன் பண்ணு, நீ வா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ போனா அவன் என்கிட்ட பேசுக, நாலு பேர் ஏன் உங்களை வந்து, நீங்க லவ் பண்ணிட்டு இருந்த காலம் ஒன்னா இருந்த காலம் எவ்வளவு? ஒன்னா இருந்தது வந்து கொஞ்ச காலம் தான். எவ்வளவு இருக்கும்? ஒரு 5 மாதம், ஒரு 3 மாசத்துக்கிட்ட தான் இருந்தோம். அவன் முதல் அவன் சொன்ன முதல் வார்த்தை போய் நீ ஆப்ரேஷன் பண்ணிட்டு வா, அப்போ தான் நான் உன்னை உங்கள் காதில். யார் முதல்ல சொன்னது? அவன் தான் மேடம் சொன்னான், உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். ஆமாம், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ ஆப்ரேஷன் பண்ணால் தான் உன்னை கல்யாணம் பண்ண முடியும், இல்லைன்னா நான் ஃபோனில் தான் பேச முடியும். 3 மாசத்தில் நீங்கள் நம்பிட்டீங்களா? 24 மணி நேரம் என் கூட தான் பேசுவேன். அப்படியா? ஆ, 24 மணி நேரம் என் கூட தான். கடைக்கு வந்தேன்னா 2 வாரத்தை பேசு, சரி நான் வேலைக்கு வீட்டுக்குள்ளே போகிறேன், நான் அப்புறமேட்டு பேசுகிறேன், கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுவேன். அடிக்கடி ஃபோனில் பேசிகிட்டே இருப்பேன். அவனோட அந்த ஆறுதலான வார்த்தை வந்து எனக்கு இதாக இருந்துச்சு, மனசுக்கு ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு. சரி, நம்மகிட்ட வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறான், ஒரு பொம்பளாட்ட கூட இவ்வளோ டைம் எடுத்து பேசுகிறானமோ தெரியல, நம்மகிட்ட பேசுகிறேன், அப்போ நம்மளை கைவிட மாட்டான்னு நான் முழுமையாக நம்பினேன். சூழ்நிலை அப்படி, சூழ்நிலை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அப்போ 5 மாதம் கூட பழகாமல் அந்த பையன் சொன்னதை நம்பி நீங்கள் பாம்பே போய் 5 வருஷம் இருந்தீங்க. 5 வருஷத்துல என்ன நடந்தது அங்க? என்னைய மதுரையில இருந்து ஒருத்தவங்க ஒரு திருநங்கை கூட்டிட்டு போனாங்க, அவங்க பேர் வந்து அவந்திகா. சரி, அவங்க வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க, வா என் கூட வந்து இரு, அவனுக்கு ஆபரேஷன் பண்ணி வரே, அவனை இந்த மாதிரி மாத்திரை அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனாங்க, அவங்க அங்க போய் என்ன எப்படி பணம் கிடைக்குமா, என்ன என்ன பண்ணுவீங்க பணம் கிடைக்கும்? ஏமா போய் கடை கடைக்கு கை தட்டி பிச்சை எடுப்போமா, அவ்வளவுதான். அங்க நிறைய கொடுப்பாங்க, கை 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 தட்டினா ஒரு 5 ரூபா 10 ரூபா 1 ரூபா 2 ரூபா தருவாங்க. அதை டெய்லி சேர்த்து வச்சு தலைவியை மாட்ட கொடுத்தா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வர்றப்ப அவங்க பண்ணி விடுவாங்க. அவங்க அதுக்கு பொறுப்பெடுத்துப்பாங்க. ஆமா, அவங்க பொறுப்பேத்துக்கறாங்க. நீங்க சமாச்சு கொடுத்துட்டே இருந்தா அவங்க அந்த ஆபரேஷனுக்கான பரவாலியே. ஆமா, அது ஏன் உங்களுக்கு நடக்காம போச்சு? அது அவங்க வந்து நான் அந்த தலைவி கை விட்டாங்களா அவங்கள? நீ இத்தனை நாள் என் வீட்டில் சாப்பிட்டதுக்கு அவன் துணிமணி உனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு சரியா போச்சு, நீங்க சம்பாதிச்சது பத்தலைன்னா பத்தலை, நீ என் வீட்டில் இத்தனை தங்கினதுக்கு அந்த காசு சரியா போச்சு அப்படின்ட்டாங்க அவங்களுக்கு. அப்ப அங்க பாம்பேல இருக்கக்கூடிய சக தோழிகள்லாம் நிறைய சம்பாதிச்சாங்களா அவங்கள விட? ஆமாங்கம்மா, நீங்க பாத்திருப்பீங்கல்ல? பாத்திருப்பீங்கம்மா, எனக்கு வந்து அப்பதான் முதல் டைம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பயம், கொஞ்சம் சங்கட்டம், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்கம்மா. அதனால வந்து ஒரு நாளைக்கு சராசரியா எவ்வளவு சம்பாதிப்பீங்க? ஒரு நாளைக்கு 1,000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய்க்குள்ள சம்பாதிக்கலாம். அது வந்து கஷ்டப்படணும், காலை 10 மணிலேருந்து நைட்டு 6-7 மணி வரை கஷ்டப்படணும் தொடர்ந்து. ஆமாம், எல்லா கடையிலையுமே அவங்க திட்டுவாங்க, திட்ட வாங்கிக்கணும், வஞ்சா வைய வாங்கிக்கிறணும், எல்லாமே பொறுத்து போய் அந்த காசை வாங்கிக்கிறது. 2,000 அந்த மாதம் 60,000 ஆகுதே, உங்களுடைய சேதம் 30,000 தான். 30,000 அது என்ன, ஒரு மாசத்துல சம்பாதிக்க வேண்டிய பணத்தை சொல்றீங்க? ஆமா, எனக்கு அந்த இடத்துல ஒன்னும் புரியல அஞ்சலி. இல்லங்கம்மா, இப்ப வந்து 30,000 வந்து ஆபரேஷன் செலவுக்கு சரியா போயிடும். அந்த புண்ணு ஆற வர அந்த 10 நாள் 1 மாசம் வீட்டுல படுத்திருக்கணும் இல்லையா, அப்ப அந்த நேரம் சாப்பாடு செலவு, அந்த மருந்து செலவு, அந்த சாப்பாடு செலவு, இதெல்லாம் அவங்க கணக்கு போட்டு அவங்க இவ்வளோ ரூபா ஆகும். எவ்வளோ ஆகும்னாங்க? நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? அவங்க வந்து உள்ள 2,00,000 ரூபா ஆகும்னு சொன்னாங்க. சரி, ஏன்னா உங்கள் இனமே உங்களை ஏமாத்துச்சு, கை விட்டுச்சு அப்படிங்கிறத என்னால் ஜீரணிக்க முடியல. அங்கே நீங்கள் கஷ்டப்படுறது, நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டதெல்லாம் பாபுக்கு தெரியுமா? எல்லாமே நான் ஃபோன் வந்து வந்து உணவு வந்து உங்களுக்கு உதவிக்கு வரலையா? அவர் வரல 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 கூப்பிட்டீங்களா நீங்கள்? நீ வா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு நான் சொன்னேன். நான் பாம்பேக்கு நான் வர முடியாது, நீ மதுரைக்கு வா, நீ ஆபரேஷன் பண்ணாட்டான் பரவாயில்ல, நான் உன்னை ஏற்றுக்கிறேன் வர சொல்லிட்டேன். சரி, நான் மதுரைக்கு வந்துட்டேன்.
வந்துட்டு அப்போ நான் என்ன சொல்கிறேன், எங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் என்னோடய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த பையன் ஏமாத்திடுவேன், அந்த பையன் சரியில்லாத கேரக்டராக இருக்குன்னு என் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. நீ உண்மையை சொல்லிட்டு இதோட என்னை விட்டு விலகி போடா, நம்ம பட்ட கஷ்டம் என்னோட போட்டோம், இப்போயாச்சும் உண்மையை சொல்லுடா அப்படின்னு. அதனால் கிடையாது, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னா, அப்போ நான் சொல்கிறேன், நீ வா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேளு, நீ எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேளு, எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் உன்னை நம்புறேன், நீ வந்து கேட்டுட்டேன்னா நான் உன்னை ஒத்து, நீ நல்லவேன், நீ எனக்காக நீ இருக்க நான் நம்புறேன் அப்படின்னா சரின்னு சொல்லி வந்துட்டேன். எங்கள் அண்ணங்கிட்ட வந்து கேட்டான், என் கூட பிறந்த அண்ணன், எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் ஜெய மதுரையில் ஜெயந்தபுரத்தில் இருக்காங்க, அவங்க வந்து கேட்டான், உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எங்கள் அண்ணன் அடிக்க போயிட்டான், ஏன்டா அவன் வாழ்க்கை நீ கெடுக்க போகிறையாடா அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் வந்து அவனை அடிக்க போயிட்டான். அப்போ நான் தான் சமாதானப்படுத்தி, எங்கள் அண்ணி இருந்தாங்க அவங்களும் சமாதானப்படுத்தி விடு அப்படின்னு சமாதானப்படுத்தி இது பண்ணாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இடையில வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான் அவன். இப்போ அவன் எங்கே இருந்தான் ஏது இருந்தான், இடையில ஒரு எனக்கு அவனுக்கு பெரிய சண்டையாயிடுச்சு பஜாரில், மெயினான பஜாரில் எனக்கு அவனுக்கு பெரிய சண்டையாயிடுச்சு. என்ன சண்டையாயிடுச்சுன்னா, டெய்லி நீ பார்க்க வருவேன், என்னை பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுவேன். அப்போ நான் கேட்குறீங்க, அப்போ டெய்லி நீ பார்த்துட்டு பார்த்துட்டு போகிற ஒரு நாள் ஒரு பொழுது என் கூட தங்க மாட்டேங்கிற, அது என்ன காரணம்? அப்போ என்னை பார்க்க வேறு மாதிரி தெரியுது அவனுக்கு, இன்றைக்கி ஒரு நாள் நீ தங்கி ஆகணும்னு சொல்லி தங்க வச்சு, இந்த இதுதான் பெரிய கதை, தங்க வச்சு ஒரு நாள் தங்க வச்சு. எங்கள் ஏரியா கொஞ்சம் சரியில்லாத ஏரியா, கொஞ்சம் ரவுடி பயில்கள் இருக்கிற ஏரியா, என்றைக்குமே எவனும் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணதில்லை, நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதும் இல்லை. அன்றைக்கி நைட்டு வந்து என் கூட தங்கியிருக்கான், தங்கியிருக்கோம்ல, ஒருத்தைய வந்து ஒரு 12 மணி வாக்கில் வந்து ஒரு ரவுடி பையன் வந்து என் வீட்டுக்காக தட்டுறேன். அப்போ பாபு என் கூட ஒன்றா இருக்கான். அப்போ காக தட்டினோன்னா யாரடான்னு கேட்குறேன், நான் அந்த மாதிரி இன்னார் பே வந்திருக்கேன் என்னை காக தட்டேன். அப்போ சரி என்னமோ எதுக்காக தட்டேன், காக திறந்தேன், என்னடா அப்படின்னு, இந்த மாதிரி நான் உன் கூட இருக்கணும், தவறாக இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான் அந்த ரவுடி பையன். ரவுடி பையன் அப்போ பாபு பக்கத்தில் இருக்கான். நான் கேட்குறேன், என்னடா இவன் எப்படி சொல்கிறான், நீ என்னடா அப்படி வினக்கிறான்னு உட்காந்துருக்க, ஐயோ அவனை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, நீ 5 நிமிஷம் தானே இருந்துட்டு போ, நான் வேணா வெளியே இருக்கேன் அப்படின்னு. அதோ அன்றைக்கே நான் செத்து போயிட்டேன், அன்றைக்கே நான் செத்து போயிட்டேன். என்ன நான் இப்படியே கேட்டான்ட்டு, இதே நான் ஒரு பொம்பளையாக இருந்து நான் பொண்டாட்டி இருந்தால் அடுத்தவனுக்கு விட்டு கொடுப்பேடான், நான் ஒரு திருநங்கனால என்ன எப்படி அடுத்தவனுக்கு போய் அடுத்தவன் போ 5 நிமிஷம் போன்னு நீ மனசார நீ சொல்கிற போட அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து காப்பாத்துறக்காக இருப்பா வார இந்த காக தாப்ப மாட்டேன் ரோட்ல போய் என்னை காப்பாத்து கத்துனா. ஒரே நிமிஷம், இதுக்கு முன்னாடி அந்த ரவுடி பையனால இந்த மாதிரி தொந்தரவு உங்களுக்கு தொந்தரவு வந்தது? அன்னைக்குன்னு எனக்கு கெட்ட நேரமா நல்ல நேரம் வந்து அன்னைக்குன்னு வந்து வந்து இந்த மாதிரி கேட்க, அன்னைக்குதான் அவனோட உண்மையான ரூபம் எனக்கு தெரிய வந்துச்சு. நீ போ 5 நிமிஷம் தானே நீ போ அப்படின்னு நான் கேச்சு. என்ன இப்படி மனசார எப்படா அப்படி என்னை விட்டு கொடுக்கறது மனசு இருந்துச்சு, இதுக்காக நான் கஷ்டப்பட்டேன். நீ ஒரு 5 நிமிஷம் சேலை கட்டிவிடா ரோட்டில் நடக்க முடியுமாடா, இல்லை போய் அடுத்த கைத்தடி பிச்சு எடுக்க முடியுமாடா, நான் எடுத்துல கொஞ்சம் கூட இவன் இருக்கவே இல்லையாடா, இப்படி அடுத்த என்னை விட்டு கொடுத்து பேசுறியாடா பாவி அப்படின்னு. அவன் அவன் மிரட்டல, நான் என்ன செய்வேன், எனக்கு பிரச்சனையாக இல்லை. அப்போ உன் பிரச்சனைக்காக என்னோட கற்பை வந்து நீ பேசுற, ஏமா நான் இப்போ கேட்குறேன், பொம்பளைக்கு தான் கற்பு இருக்கா, திருநங்களுக்கு கற்பு கிடையாதா சொல்லுங்கம்மா, அவளுக்கு தான் கற்பு இருக்கா, திருநங்கைக்கு கற்பு கிடையாதா, திருநங்கைங்கிற சேலை கட்டி பிச்சு எடுக்கிறதுக்கு தவறான தொழில் பொறுப்பு தான் திருநங்கை, அவங்களுக்கு மனசில் ஆசைபாசம் இருக்காதா, நாங்கள் என்னம்மா எதிர்பார்க்குறோம், பொம்பளை மாதிரி வாழ ஆசைப்படுறோம், புரிசு கட்டி வாழணும், நல்லபடியா இருக்குன்னு ஆசைப்படுறோம். அந்த வாழ்க்கையில வந்து இந்த ஆம்பளைய வந்து அவங்களோட போதைக்கு எங்களை உருவாய் ஆக்கிட்டு விசந்திர கப்பு மாதிரி ஆக்கி எங்களை கசக்கிட்டு குப்பையில போட்டுட்டு போய் வாழ்க்கையே போச்சு. இப்ப நானாதான் நிக்கிறேன் வாழ்க்கை, இந்த ஆதரவு இல்லம்மா, ஒரு நேரம் சோட்டுக்கு போய் அடுத்த வீட்டுல போய் இந்த 10 பாத்திரம் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன், ஆதரவு இல்லாம போய் உட்காந்துருக்குமா, இருந்தாலும் பரவாயில்ல கற்பு கிடையாதான்னு ரொம்ப நியாயம், உணர்வு தானே கற்பு, உண்மை சத்தியம் எல்லாமே உணர்வு ரீதியானது, அந்த உணர்வு உங்களுக்கு பெண் மாதிரிதானே இருக்கு, எல்லாரு மாதிரிதானே இருக்கும், இயற்கையோட சதி உங்க வாழ்க்கை என்ன, எப்படி அந்த பையன் அப்படி சொல்லிட்டாரு, அப்புறம் அந்த பையன் மாபெரும் தப்பு அயோக்கியத்தனம். அப்புறம் வந்து அன்னைக்கு அந்த பயில சமாளிச்சா நான் வெளியே விளக்கிட்டேன், அந்த ரவுடி பயில வெளியே கற்பனை காப்பாத்திட்டேன், காப்பாத்திட்டு நைட்டு தங்குறேன், தங்கிட்டு மறுநாள் காலையில் நிச்சயம் வீட்டுக்கு போனான், என் வேலையை பார்க்குறேன் நீ வேலையை பாருமுன்னு அவன் அவங்க வீட்டுக்கு போனான், அவங்க வீட்டில் அவனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, நைட் நான் எங்கே போனேன், யாரோட சுத்தினேன் அப்படின்னு பிரச்சனைனா, அவன் அவருக்கு கல்யாணம் ஆயிருந்ததா இல்லை, அப்போ கல்யாணம் ஆகலை, என் கூட இருக்கப்ப அவனுக்கு கல்யாணம், ஓகே அப்போ வந்து அவன் வந்து சொல்லிட்டான் அந்த மாதிரி அவன் திருநங்கையோட பழக்கம் இருக்குது அப்படின்னு. என்ன வேலை பார்த்தாரு அந்த பையன்? நகப்பட்டறையில் வந்து பாலிஷ் பண்ணுறேன். அப்போ வந்து என்னை ஃபோன் போட்டு என்னை மிரட்டுறான், அடே என்னையே கேட்குறான்,
அடே உன்னை வெட்ட போறேன்டா அடே உன்னை யார் பாபுவா பாபு எனக்கு எதுக்கு திடீர்னு உன்னால எனக்கு எங்க வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு உன்னை வெட்ட போறேன்டா நீ வாடா நீ இந்த ஏரியாக்குள்ள வாடா நீ உங்க அம்மா வந்து உன்னை ஒருத்தவங்க பத்திருந்தா வாடா ஏரியாக்குள்ள வாடா நீ இந்த ஜாதியா இருந்தா நீ வாடா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சான் அப்போ நானும் ஜாதியில் வந்து நானும் ஒரே ஜாதி அவனும் ஒரே ஜாதி தான் அப்போ நம்மளை இப்படி கேட்டுட்டானே அவனால் நம்ம வாழ்க்கையை இழந்துட்டு உட்காந்துருக்கோம் இவன் இப்படி கேட்டுட்டானே வெட் அவன் கையால் வெட்டுப்பட்டா செத்தா சாவும் ஒரு சுமங்கலியாக போய் சேருவோன்னு சொல்லிட்டு நான் நேரடியாக போயிட்டேன் அம்மா சுமங்கலின்லாம் சொல்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா நீங்களும் பாலுவும் பாபுவும் ஆமாங்கம்மா முத முதல்ல பார்க்கணும்னே முதல் முதல்ல பார்க்கணும்னே அவன் எனக்கு தாலி கட்டினேன் முத முதல்ல பார்க்கணும்னே எனக்கு இந்த தாலி பாபு கட்டினதா பாபு கட்டினதுங்கம்மா தாலி வந்து பாபு கட்டினதுங்க அதாவது அந்த மூணு மாசம் பழக்கத்திலேயே தாலி கட்டிட்டாரு ஆமா கட்டிட்டான் கட்டிட்டா என்ற டெய்லி வந்து அப்போ இருந்தாங்கம்மா என் கூட வந்து இருந்தாங்கம்மா குடும்பத்தில் இருந்தா என் கூட அப்படியா என் கூட குடும்பம் நடத்தினான் ஓ சரி சரி அப்போ வாட நாக்கடை பஜ்ஜில் வாட உனைய வெட்டப்பாண்டான்னு சொன்னே நான் துணிஞ்சு போயிட்டேன் நான் என்னோட நண்பர்களை ஒரு அஞ்சு பேரை கூட்டிகிட்டு போனேன் ஏரியாக்குள்ளே போனேன் சண்டை போடணுங்கிற முடிவில் போகலை கூப்பிட்டு நான் கேட்க எதுக்கு நீ இந்த வார்த்தையை விட்ட நான் என்ன தப்பு பண்ணேன் இத்தனை நாள் போடி வாடின்னு சொன்னவே ஒரு திருநங்கையை பற்றி எப்படி போடான்னு கேட்க போச்சு எனக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி ஏரிய நாக்கடை பஜாருக்க போனேன் போனால் அவங்க அண்ணன் ஏ நீ வெளியே போடா அப்படின்னு என்னைய கேட்டாங்க அண்ணன் அப்போ நான் இவனை கேட்டேன் உனக்கு எனக்கு என்னென்ன சமந்தம் இருக்குது உன் தம்பியை வெளியே கூப்பிட்டு நான் பேசிக்கிறேன் அவன் வெளியே வந்தவன் நீ ஒரு அடியாக அடிச்சுப்பிட்டான் அப்போ தப்பு பண்ணாமல் எந்த ஒரு இது பண்ணாமல் அவனால் வந்து எல்லாம் மன ரீதியாக உடல் ரீதியாக அவனால் காயப்பட்டு நம்ம நிற்க நம்மளும் அடிக்கிறான்னு சொல்லி எனக்கு கோபம் வந்துடுச்சு நான் நாக்கடை பஜாரில் நான் அவனை அடிக்க அவன் இணைய அடிக்க ரொம்ப பெருசாகிடுச்சு பிரச்சனை பெருசாகிடுச்சு ஆனதோடு அவனை வந்து ஊருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க இப்போ வெளியூருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அவன் எங்கே போனான் எங்கே இருக்கான் என்னான்னு எனக்கு இப்போ இடையில எனக்கு கான்ட்ராக்ட் இல்லாமல் போயிடுச்சு எவ்வளோ காலம் இது எப்போ நடந்தது இது வந்து இப்போ ஒரு மூணு வருஷமாங்க எனக்கு அவனோட கான்ட்ராக்ட் இல்லாமல் போயிடுச்சு அப்போ கான்ட்ராக்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவன் எங்கே இருக்கா எதிர்க்கா ஒன்றும் விவரம் தெரியல நான் இப்போ ஃபோன் பண்ணி ஒவ்வொரு நம்பர்லையாக மாற்றி மாற்றி பேசினாட்டே நீ எதுக்கு என்கிட்ட பேச போன வேடா உன்னால் தான்டா நான் கேவலப்பட்டு போனேன் உன்னா நீங்கள் வாப்பா என்னன்னு என்ன கேவலப்பட்டு போனேன் ஏன்னா நீ உன்னால் நான் தான் கவலைப்பட்டு நிற்கிறேன் உன்னால் என் வாழ்க்கை இழந்து நிற்கிறேன் நான் அந்த மாதிரி மானிலேருந்து இந்த துணியை கட்டிலேருந்து என் பெற்றவங்களேருந்து என் நண்பர்கள்லேருந்து என் சொந்த பந்தத்துலேருந்து அனைவருமே என்னை வெறுத்துட்டாங்க இப்போ நீ எனக்கு எல்லோரும் வெறுத்தாலும் பரவாயில்ல நீ இருந்தால் எனக்கு அது போதும் உனக்கு ஒரு ஆளை தான் நான் இந்த உலகம் நம்பியிருக்கேன் என்னை கைவிட்டு என் பாவத்தை நீ கொட்டிக்கிறாது அப்படி நான் கேட்டேன் கேட்டதுக்கு ஏ நீ வைடா உனா பிள்ளை பற்றி கொடுக்க முடியுமாடா அப்படின்னு அது முதல்ல அறிவு இல்லையா நான் அதை கேட்டுட்டேன் அதை ஏன்டா இது நீ வந்து என்னை ஃபேன் செட்டில் பார்த்த பற்றி அந்த அப்போ உனக்கு எங்கடா போச்சு இந்த அறிவு நான் கேட்டேனா கேட்கல உனக்கு சட்டாடா நீ விட்டுட்டு போடான்னு இப்போ இந்த அளவுக்கு என் வாழ்க்கை இழந்துட்டு நிற்கிறேன் நீ இப்போ ஏகத்தலாம் பேசுறியாடா நீ அப்படின்னு எனக்கு ரொம்ப வெறியாயிடுச்சு பிடிச்சி வந்துச்சு விட்டேன் வந்து விட்டா நீ ஃபோனை வைடான்னு சொல்லி அடுத்த கருத்து இந்த கான்டாக்ட்லாம் வந்துச்சு அப்புறம் திருப்பி அந்த நம்பரில் அடிக்கமெல்லாம் அவங்க ஒய்ஃபு பேசினாங்க ஒரு பொம்பளையால் குரல் கேட்டுச்சு நீ யாருமானு என கேட்க நீ யாருமானு அவங்கள கேட்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் பாபு பொண்டாட்டி நான் தான் பாபு பொண்டாட்டி அப்படின்னு நானும் சொல்கிறேன் அப்போ என்ன நடந்துச்சு நீ சொல்லுன்னா அவங்க வீட்டுக்காரம்மா கேட்குறாங்க நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் நடந்த கதை எப்படிலாம் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்போ இல்லை அவ்வளோ அழுகுறாங்க ஏமா அழுகாதீங்கவா நான் நீ என் தங்கச்சி தான் ஏன்னா ஓ வாழ்க்கையில் பங்குபட எனக்கு விருப்பம் இல்லை உன் புருஷன் உன் கூட இருக்கட்டும் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம்மா அவன் கூட உன் காலில் உளுந்து கும்புறேன் அவன் கூட ஃபோனில் அப்படி பேசுவீங்கம்மா அவன் குரலை கேட்ட ரொம்ப நாளாச்சு அந்த குரலை கேட்டாச்சு நான் வாழ்ந்துக்கிறேம்மா அப்படின்னு சரிங்கக்கா நான் பேச வைக்கிறேங்க்கான்னு சொல்லி மிஸ் அந்த சினிமா உடச்சி போட்டாங்க அப்போ வந்து எங்கேயோ வெளியூர் அனுப்பிச்சிட்டாங்க நீங்கள் அதுக்கப்புறம் திடீர்னு பேசுகிறப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஊரில் வந்து சொந்த பந்தங்கள் பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் நினைச்சிட்டாங்க அதுக்கிடையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என் வாழ்க்கையில் வந்து நான் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டேன் அவன் அழுதுகிட்டே இருந்தேன் பைத்தியமாக இருந்தேன் பைத்தியமாக ஆயிட்டேன் அழுகக்கூடாது இதுக்கிட அழுது என்னது சாதி பைத்தியமாக அழுதான் நம்ம பலவீனம் தான் ஆகும் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது சொல்லுங்கள் நைட்லாம் தூக்க வராது அழுகையே வரும் அவன் நினப்பா ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்பேன் அவன் இப்போ வாய்ஸ் செல்ல பேச வாய்ஸ் கிடைக்க கேட்டுக்கிட்டே இருப்பேன் எங்காச்சும் வரமாட்டேன் வேண்டாத கோயில் கிடையாது போகாத சாமி கிடையாது எல்லாமே பண்ணேன் அவன் எனக்கு வரவே இல்லை அப்படியே இடையில வந்து ஒருத்தன் பாலமுருகன் ஒருத்தன் வந்து எனக்கு இது ஆனான் இடையில வந்து வாழ்க்கையில் கிராஸ் ஆனான் அப்போ அவன் நான் சொன்னான் சரி நீ அவனை விட்டு அவனை நினச்சி கவலைப்படாதான் நீ அவனை விட்டுரு உனக்கு தான் ஆறுதலாக இருக்கேன் உனக்கு வந்து நான் அவனுக்கு மூணு பக்கப்பலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாலமுருகன் சொல்லி ஒருத்தன் ரெண்டாவதே வாழ்க்கையில் கிராஸ் ஆனான் சரி அவன் தான் விட்டுட்டு போயிட்டான் இவன் இந்த அளவுக்கு ஆறுதல் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி இவனை நம்பினேன் அவர் எந்த ஊருக்காரரு அவங்க மதுரை தான் பாலமுருகன் பாலமுறை மாதிரி தான் அவங்க வீட்டளவு வந்து என்னை சொன்னான் மனசாக சொன்னான் அஞ்சலி தான் என் பொண்டாட்டின்னு அஞ்சலியோட தான் வாழ போகிறேன் யாரை கூட்டிட்டு வந்தாரு அவன் மட்டும் பாலமுருகன் மட்டும் சரி அப்போ அவங்க யாருக்கிட்ட சொன்னார் என்கிட்ட சொன்னான்னு அவங்க வீட்லேயும் சொன்னான் சரி நான் அஞ்சலி கூட தான் இருக்க போறேன் அஞ்சலி எனக்கு எல்லாமே அப்படின்னு அவன் சொல்லிட்டு அதுக்கு அவங்க வீட்டில் போட்டு அவனை போட்டு அடித்தாங்க
அடுத்தது அப்போ அப்பா கூட அந்த பையனுடைய வயது என்ன அவர் என்ன வேலை பார்த்தாரு அவன் வந்து அப்பா வந்து உங்களை விட சின்னவரா பெரியவரா என்னோட வயசு கம்மி தான் என்னோட வயசு கம்மி தான் அஞ்சு வயசு கம்மி என்னையோட அவனுக்கு வந்து 25 எனக்கு 30 அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேங்க வாப்பா உங்கள் வீட்டில் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க வேணாம் நான் பட்ட கஷ்டம் என் கூட இருக்கட்டும் நீ எனக்காக பரிதாபப்படுறியா அது எனக்கு போகுது வேணாம் அப்படின்னு இல்லை எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு அந்த நேரம் வந்து அவங்க வீட்டில் அவனுக்கு ஆதரவு இல்லை அப்போ நான் அவனுக்கு ஆதரவு கொடுத்தேன் அதனால் என்னை தொட்டிக்கிட்டேன் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நானும் அவனை எல்லா ஹெல்ப்பும் பண்ணேன் அவனுக்கு சாப்பாடுலேருந்து எல்லா வசதியும் நான் பண்ணி கொடுத்தேன் அவன் வந்து முழுக்க முழுக்க என்னன்னா போதையில் இறங்கிட்டான் சரக்கு அடிக்கிறது தண்ணி அடிக்க எப்போ உங்கள் கூட சேர்ந்ததுக்கு அப்புறகா அதுக்கு முன்னாடி முன்னாடியே அந்த பழக்கம் அதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த பழக்கம் அவன் இந்த மாதிரி பண்ணுறான் தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆமாம் தெரிஞ்சுதான் நம்ம தெரிஞ்சு கிளம்பினா நம்ம திருத்துவோம் படிப்படியாக சொல்லுவோம் நியாயமா அது என்ன அஞ்சலி அப்போ அந்த மிஸ்ஸவர அவன் என்ன செஞ்சான் எனக்கு வந்து அவனோட இதை வந்து என்னை பயன்படுத்திக்கிட்டான் இப்போ பாலமுருகனும் பாபு என்னை எப்படி பண்ணிக்கிட்டான் பாபுங்கிறவன் வந்து என்னை வந்து சோகத்துக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான் பாலமுருகங்கிறவனோட அவனோட ஆடம்பர வாழ்க்கை அவனோட சந்தோஷமான வாழ்க்கை அவனோட ஃப்ரீயான வாழ்க்கைக்காக என்னை பயன்படுத்திக்கிட்டான் வேலை பார்க்காம நான் அவனுக்கு குடிச்சுக்கிட்டு நல்லா நீங்கள் எல்லாம் சாப்பாடு எல்லாம் வேணுங்க எல்லாமே நேரம் மூணு நேரம் சாப்பாடு அவனுக்கு துணிமணி துவச்சி போட தங்கறதுக்கு வீடு கை என்ன வேலை பார்த்தீங்க நீங்கள் அப்போ உங்களுக்கு கோயில் புஸ்தர் வேலை தாங்க பார்த்து கோயில் புஸ்தர் பாபு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேறொரு பொண்ணோட சங்கரன் கோயிலில் உங்கள் கான்டாக்டே இல்லாமல் இருக்காங்க இப்போ அதுக்கிடையில் நீங்களும் பாலமுருகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ பாலமுருகனோட இருக்கிற உறவு இப்போ இந்த தாலிக்கு காரணம் பாபு தான் சொல்கிறீங்க பாபு தான் பாலமுருகன் தாலி கட்டினாரா பாபு பாலமுருகன் வந்து தாலி கட்ட கிடையாது தாலி கட்டல ஆமாம் என் கூட இருப்பான் கூட இருக்கிறது தான் ஆமாம் கூட ஆனால் நீங்கள் வெளியில் அவர் புருஷன் சொல்லிக்கிட்டு புருஷன் சொல்லிக்கிறீங்க அப்போ வந்து இவன் இவன் வந்து என்ன பண்ணுறான் ஓவரை போதையை போட்டு காசு கொடு காசு கொடு இங்கே சாப்பாடாக்கி போடு அடே எங்கள் வீட்டில் வந்து நான் இந்த மாதிரி என் ஒரு ஆள் தான் சோறு போடுவாங்க உனக்கு எப்படா சோறு போடுவாங்க எங்கள் வீட்டில் வேலைக்கு போடா நான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் 300 கொடுப்பேன் 300 இல்லை நான் இவனுக்கு தவணை வேற கடையும் வேற வாங்கி கொடுத்தேன் தவணை வேற கட்டணும் சாப்பாடு வேற செய்யணும் நான் வந்து வெறும் ரேஷன்ஸில் தான் சோறாக்குறேன் இந்த சோறாச்சியா என்ன ரேஷன்ஸில் சோறாக்குறேன் விறகடுப்பு பற்ற வச்சா நான் சோறாக்குறேன் கேஸ் அடுப்பு எங்கள் வீட்டில் கிடையாது விறகடுப்பு ரேஷன் அரிசி ரேஷன் கடையில் கொடுக்குற அந்த அரிசி பருப்பு எண்ணெய் அதை என் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன் காய்கறி அந்த மதுரையில் காய்கறி கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் அடிமட்டத்துக்கு காய்கறி கிடைக்கும் அதை வாங்கி தான் நான் சோறு குழம்பு பார்க்குறேன் ரொம்ப எங்கள் குடும்பம்னா ராயல் குடும்பம்னா இல்லைம்மா அவ்வளோ எனக்கு என்ன அடுத்தவங்கள்ட போய் சாப்பாட்டுக்கோ தண்ணிக்கோ எதுக்கு போய் நிற்கும் அது கரெக்டுமா இப்போ இந்த பையன் இப்படியே உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு ஆமாம் இவன் காசு கொடு காசு கொடு இப்போ இருக்காரா கூட இப்போ உங்களோட இருக்காரா இப்போ வந்து நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வேண்டாம் அவனை ஒதுக்கி விட்ருங்க எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இப்போ வந்து 2 ஆச்சுங்க 2 என்ன பிரச்சனை பெருசாச்சா எந்த பிரச்சனையில் வந்து அவன் போதையை போட்டோன்னா டார்ச்சர் பண்ணுறான் செக் டார்ச்சர் பண்ணுறான் ஓவர போதையை போட்டால் அடிக்கிறது அந்த விதத்தில் டார்ச்சர் பண்ணுறது அவன் என்னோட தாங்க முடியல என்னால் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க எடுக்க மாட்டேன்ட்டாங்க அந்த கேஸே எடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா போமா திருநங்கைக்கு நான் எடுக்க மாட்டேங்கம்மா போமா உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சார் உன்னை விரட்டி விடுங்கன்னு சொன்னால் இதுனா இங்கே வேலை கிடையாது வருவாங்க சத்தம் போடுவாங்க நான் ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் இன்ஸ்பெக்டரே வந்து சும்மா வாய் வார்த்தையா ஓ ஏ நீ ஒழுங்காடா ஏ நீ ஒழுங்காருமா அதோட போயிடுவாங்க இவன் குடியாண்ட போய் வாய் வார்த்தையாலன்னு சொன்னால் கேட்பானா இதுக்கிடையில் உங்களுக்கு பாபு வந்து கனெக்ட் பண்ணார் ஃபேஸ்புக் வழியாக என் நம்பரை கேட்டார் அப்படின்னு ஆமாம் நம்பரை வாங்கினப்போ கண்டிப்பாக பேச ஆரம்பிச்சிருப்பேன் ஆமாங்க அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ நாள் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அவர் உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சார் இப்போ பாலமுருகன் எனக்கு எத்தனை வருஷமாக பழக்கம்னா எனக்கு இந்த தையோடு எனக்கு 5 பழக்கம் அப்போ வந்து இருந்தது எவ்வளோ நாள் 6 பாலமுருகன் உங்களோட இருந்தது எவ்வளோ நாள் பாலமுருகன் கூட இருந்தது 3 என் கூட இருந்தது பாபு கூட பாலமுருகன் தான் அதிக நாள் உங்களோட இருந்திருக்கார் அதிகோட இருந்தேன்னா தங்க மாட்டேன் என் கூட வீட்டுக்கு வந்து என் கூட வந்துட்டு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவான் எனக்கு அடிக்கடி சண்டை வரும் நான் ஆகும்னா வீட்டை விட்டு வெளியே போடான்னு அதனால் போயிட்டு வருவேன் பாபு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு பாருங்க மறுபடியும் வந்து பேச வந்து பேசி அவன் அதில் தான் உங்கள் மனசு கலைஞ்சிருச்சுன்னு நான் சந்தேகப்படுறேன் இல்லைங்கம்மா இவன் படத்தில் சித்திரவாதம் வேற இவன் பாலமுருகனை சித்திரவாதப்படுத்தினா குடிச்சிட்டு காசு கொடுத்து ரீதியா பண ரீதியா ஆமாம் சித்திரவாதப்படுத்தினா அப்போ நான் அவனை அப்பயே நான் அவனை வெறுத்துட்டேன் ஆரம்பத்துலேருந்து இவன் பாலமுருகன் பதினாலேருந்து இப்போ வர இவனை வேண்டாம் தான் செஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சரி ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் செஷனுக்கு போயிருவேன் வேணால போய் ஏமா உனக்கு வாரம் இதுதான் பிரச்சனை அம்மா அப்படின்னு செஷனில் நக்கலாக கேட்பாங்க கேட்டால் கேட்டுப்பாங்க நம்ம பிரச்சனை நமக்கு அப்படின்ட்டு போய் சொன்னால் அவங்க அப்புறம் அவனை விரட்டி விடுவாங்க இவன் திருப்பி வருவேன் அதே மண்டேடியாகவே இருந்துச்சு அப்புறம் பாபு என்ன சொன்னால் நீ வீடை காலி பண்ணு நீ வா என் கூட வா நான் உனைய பார்த்துக்கிறேன் எங்கள் சங்கரன் கோயில் வர சொன்னார் சங்கரன் கோயில் வா
நான் உனைய பார்த்துக்கிறேன், நான் இங்கக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் ஒரு வீடு பிடிச்சி உனைய வச்சுக்கிறேன், நீ வா அப்படின்னா. சரி பொருடா, கொஞ்சம் பொருடா, எனக்கு கொஞ்சம் வீடை காலி பண்ண முடியாத சூழ்நிலை நான் இருக்கேன், கொஞ்சம் கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டே இருடா வாரேன் அப்படின்னு ஃபோனில் பேசியிருந்தேன். இப்போ நவம்பர் 1ஆம் தேதி வந்தான், இப்போ கடைசியாக பாபு நவம்பர் 1ஆம் தேதி வந்தான். வந்து என்னை பார்த்தான், வந்து பார்த்துட்டு நீ வா உன்னை திருநெல்வேலியில் கூட்டி போய் கொஞ்சம் வச்சுக்கிறேன், வீடு பிடிச்சி உனக்கு தனியாக வச்சுக்கிறேன் கூட வந்து இரு அப்படின்னு. சரி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்காட்டி அந்த விஷயம் வந்து எப்படி அவங்க வீட்டுக்காரமாக தெரிஞ்சு, நாங்கள் ரெண்டு பேரும் செல்லில் ஃபோட்டோ எடுத்தோம், அந்த செல்லு மூலியமாக செல்ல அவங்க பொண்டாட்டி நோண்டி பார்க்க எங்கள் ஃபோட்டோ தெரிஞ்சிருச்சு. பாலமுருகன் மேட்டர் பாபுக்கு தெரியுமா? நான் உண்மையை சொல்லிட்டேன், கூட இருக்கிறது எல்லாமே இவனுக்கு மறைச்சி, இவனுக்கு ஒரு கல்யாணமோ அவன்கிட்ட மறைச்சி இவன்கிட்ட ஒரு கல்யாணமோ நான் பண்ண கிடையாது. நான் சொல்லிட்டேன், எப்பா இங்கே வா, ஏன்னா நான் முதல்ல வந்தால் பாபுவை தான் பார்த்தேன், அவனாலே அந்த அளவுக்கு நான் மாறி உட்காந்துருக்கேன், அவன் என்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு இவன்ட்ட உண்மையை சொன்னேன். அதே மாதிரி அவன் ரெண்டாவது என்கிட்ட பேசணுன்னா அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன், என்னை விட்டுட்டு போனேன், என்னை பல பேர் டார்ச்சர் பண்ணாங்க, இவன் தான் எனக்கு வந்து ஒரு பக்கப்பலமாக என்னை இருந்தான், மற்றபடி எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, நான் உனையும் ஏமாற்றலை அவனையும் ஏமாற்றலை, உன்ட்டே காசு எதிர்பார்க்கல அவன்கிட்ட காசு, உங்ககிட்ட ரெண்டு பேர்ட்ட வந்து எதிர்பார்க்கல, அன்பு ஒன்று தான் எதிர்பார்க்க, இது வேறு ஒன்று நான் எதிர்பார்க்க, ஒரு பாசமான வார்த்தை, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு ஆறுதலான வார்த்தை இதான் நான் எதிர்பார்க்கேன். ஆனால் உங்கள் ரெண்டு பேர்ட்டேருந்து அது கிடைக்க மாட்டேன், உங்கள் ரெண்டு பேர்ட்ட இருந்து அவங்க அவங்களோட அவங்களால அவங்களால முடிஞ்சு என்கிட்ட என்ன ஒரு இதை வாங்க முடியுமோ அதை தான் வாங்கிக்கிறாங்க, மற்றபடி எனக்கு ஆதரவாக இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன வேணும்? இப்போ வந்து என் புருஷன் எனக்கு வேணுமா? யார் உங்கள் பாபு வேணுமா? அவன் தான் எனக்கு கடைசி வேற, எனக்கு அவனை அவனால தான் அந்த அளவுக்கு மாறினேன். அவருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கே. ஏமாக்கா அப்போ நான் வந்து எனக்கு என்னம்மா நியாயம், அவனால இந்த அந்த அளவுக்கு நிற்கிறேன், அவன் எனக்கு தாலி கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் இருக்கா அவங்களுக்கு? இருக்குமா, ரெண்டு பிள்ளையா இருக்கு. அப்படியா? ஆமாம். அப்போ நான் என்னம்மா செய்கிறேன், அவன் அவனால தான் நான் அந்த அளவுக்கு மாறினேன், அப்போ என் வாழ்க்கைக்கு என்னம்மா பதில்? இதே நான் ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தால் நான் என்ன செய்வீங்க நீங்கள் சொல்லுங்கள், நியாயத்தை சொல்லுங்க. நான் ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கேன், அவன் எனக்கு தெரியாமல் ஒரு கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா, அப்போ என் வாழ்க்கை அப்படியே ரோட்லேயே விட்டுறதா, என் வாழ்க்கையை இதாக விட்டுறதா சொல்லுங்கம்மா. அதாவது நீங்கள் பாபுவும் நீங்களும் திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ திருநங்கைகளுடைய அந்த திருமணம் அங்கீகரிக்கப்படலை? ஆமாங்க, சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்படலை. ஆனால் இப்போ அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆமாங்க. ஆனால் நீங்கள் பண்ண காலகட்டத்தில் அங்கீகரிக்கப்படலை, அதனால் இதில் கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் இருக்குது. அதோட வேறொரு பெண், வேறு அந்த குழந்தை அதெல்லாம் இருக்குது, நமக்கு கொஞ்சம் சிக்கல் அதிகம். நம்ம அவங்ககிட்டையும் பேசி பார்ப்போம். பாபு வணக்கம், எந்த ஊரில் இருக்கீங்க? என்ன தொழில் பண்றீங்க பாபு? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் கூப்பிட்டேன், உங்களுக்கு கூப்பிட்டோம் அப்படிங்கிறது. அஞ்சலியே எத்தனை வருஷமா உங்களுக்கு பழக்கம் பாபு? மேடம் வந்து எனக்கு வந்து எப்படி பழக்கம் அப்படின்னா, எத்தனை வருஷமா, இப்போ 4 வருஷமா தான் தெரியும். 4 வருஷமா தான் பழக்கமா? அதாவது இப்ப 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 உங்களுக்கு வந்து எத்தனாவது கல்யாணம் இப்ப இருக்கிறது? இப்ப இருக்கிற மனைவி எத்தனாவது மனைவி உங்களுக்கு சொல்லுங்க? தாலி கெட்டல அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல பீலி கொஞ்சமா பயங்கரத்துவான் யாருமே. இது ஒரு டைம் பிளாக்மெயில் பண்ணி எங்க அண்ணன் வேலை பாக்குற இடத்துல போய் இந்த மாதிரி அவங்க சண்டையெல்லாம் போட்டுருக்காங்க. சரி, அவங்க என் நம்பர் எப்படி பேஸ்புக்லயே இதுல பார்த்து அவங்க எடுத்து எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க இடையில என்னை பார்த்து நம்பர் எடுத்து பேசினாங்க. பேசியில வந்து நான் அவங்களோட என்ன என்ன என்னங்க ஏதுன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் அவங்க பேசிட்டு இருந்தேன். சரி, ஆமா. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இது பிரின்சிப்பா பேசுற வைக்கிற எனக்கு தாலி கட்டணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசினாங்க. தாலி கட்டணும்னா இது முடியாது, நான் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒண்ணு இருக்குது. அப்போ அப்போ நீங்க அந்த பொண்ணு கூட வாழல, அந்த பொண்ணு அஞ்சலி கூட, அஞ்சலியை நீங்க காதலிக்கல, காதலிக்கிறேன்னு சொல்லல, அந்த பொண்ணோட நீங்க தங்கல, சில காலம் அவங்களோட வாழல, அது எல்லாமே பொய்ங்கிறீங்களா? மேடம் நான் என்ன சொல்றேன், அவங்க கூட
தங்கவோ வச்சவோ இல்ல அவங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன் அவங்கள பாத்துருக்கிறேன் மேடம். அது மாதிரி சில காலம்ல அவங்க கூட வாழவே நான் கிடையாது மேடம். நான் மேக்சிமம் எங்க வீட்லயோ இல்ல இங்கேயோதான் மேடம் இருக்கேன். சில காலம்ல அவங்க கூட வாழ்க்கையே கிடையாது மேடம். வாழ்றதே கிடையாதுங்கிறீங்க? கிடையாது. அப்ப அஞ்சலி மேல, அஞ்சலி மேல பிரியமே, அஞ்சலி மேல உங்களுக்கு ஒரு காதல் இருக்கவே இல்லைங்கிறீங்களா? ஆமா மேடம், அவங்கதான் மேடம் அது தப்பா ஒரு இதா இது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பாபு உண்மையிலேயே மனசாட்சியை அடகு வச்சுட்டு பேசுறீங்கப்பா. எங்கேயோ வச்சுட்டு அத்தனை இந்த போன்ல அத்தனை போட்டோ இருக்கு. நீங்களும் அவங்களும் ஒரு காதல் பூர்வமா வாழ்ந்தீங்கிறதுக்கான ஆதாரமா நிறைய போட்டோ இருக்கு. 60 ஆடியோ இருக்கு. ஒரு ஆடியோ ரெண்டு ஆடியோ இல்ல, 60 ஆடியோ இருக்குது. நீங்களும் அவங்களும் எந்த அளவுக்கு ஒரு இன்டிமேட்டா இருந்தீங்க, இன்டிமசியோட இருந்தீங்கிறது, நெருக்கமா இருந்தீங்கிறது சொல்றதுக்கு இது தப்பு இல்ல. வாழ்க்கையில சிக்கல்களை அதிகப்படுத்திக்கிட்டே போக கூடாது. எதிராளி நம்மளை விட பலம் குறைஞ்சவனா இருக்கிறான், அதனால அவனை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். தூக்கி போட்டு நமக்கு குடும்பம் ஆதரவு இருக்கு, ஆதரவு இல்லாதவங்க தானே அவங்கள தூக்கி எறியலாம், திருநங்கை தானே அப்படின்லாம் சாதாரணமா நினைச்சுக்கிட்டு தூக்கி போடக்கூடாது பாபு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நம்ம தவறு பண்ணி இருந்தோம்னா நீங்களாகட்டும் யாரா இருக்கட்டும் தப்பு பண்ணி இருந்தா ஏத்துக்கிறதுல தவறே இல்லை. ஆமா நான் பண்ணேன், இந்த காரணத்தினால பண்ணேன், இந்த காரணத்தினால விலகுனேன், இந்த காரணத்தினால இதைத்தான் என்னால செய்ய முடியும். தெளிவா பேசணும். நிறைய பேர் வாழ்க்கைய குழப்பிக்கிறீங்க பாபு எல்லாரும். இது வந்து ஒரு பொண்ணுடைய கண்டினியூ தொடர்ந்த கண்ணீர் அவ்வளவு நல்லது இல்ல. ரெண்டு பிள்ளைகள் வச்சிருக்கீங்க, குட்டி பாப்பாக்கள், அவங்க ரெண்டு பேரும் நல்லா வர வேண்டாமா? உங்க குடும்பத்துக்கு சாபமும் இதுவும் எந்நேரம் இருந்துகிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? மனைவி கூட இருந்தா கொடுங்களே. மனைவிக்கு தெரியும் மேடம் இல்ல பாபு, உங்க வைஃப் கூட இருந்தா, உங்க வைஃப் கூட இருந்தா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசணும். இதுல தேவையே இல்லாம சிக்கிட்டு இருக்க பொண்ணு அந்த பொண்ணுதான். உமா பயப்படாதீங்கம்மா, நான் நிர்மலா பெரியசாமி பேசுறேன், மாலை முரசுல இருந்து மெய்ப்பொருள் காண்பது அறிது. உங்களுக்கு இந்த பிரச்சனை கேக்குதா? கேக்குது மேடம். ஆ பயப்படாதீங்க. எப்ப உங்களுக்கு யார் இது லவ் மேரேஜா, உங்களுக்கு பெரியவங்க பார்த்து வச்சு கல்யாணமாமா? மேடம் இவங்க வந்து இவங்க மாமாவோட வந்து முதல்ல வந்து என்ன வந்து பொண்ணு கேட்டாங்க. சரி, யார் உங்க 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 கணவரா வந்து கேட்டாரா இல்ல கணவர் வீட்டார் வந்து கேட்டாங்களா? கணவர் வீட்டார் வந்து கேட்டாங்க. சரி சரிம்மா, எத்தனை வருஷம் இருக்கும்? 2015ல வந்து 2015 ஏப்ரல் மாசம் வந்து கேட்டாங்க. சரி சரி. ஆனா எங்க மேரேஜ் ஆனது வந்து 2015 அக்டோபர் 3ஆம் தேதி. சரி ஓகே. எந்த அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் அரசல் புரசலாவது அறவே தெரியாதா? எது முத கட்டும்போது தெரியாது மேடம். சரி, கல்யாணம் முடிச்சப்போ தெரியாது. சரி, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனா கல்யாணம் முடிச்சு ஒரு மாசத்துல நான் இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சேன். ஓ, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை இருந்தது அப்போ? அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓ சரி சரி. நைட் 10 மணிக்கு அவங்க ஓயாம இவங்களுக்கு போன் அடிப்பாங்க. சரி, அப்ப அவங்க இவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் வச்ச பேரு, ஜென்ஸோட பேரு வச்சு பேசுவாங்க அவங்க கிட்ட. என்ன பேரு? பேரண்ட்ஸ் வச்ச பேரு பேசுவாங்க. கணவரும் பிரியமா பேசுவாங்கடா அவங்க கிட்ட? இல்ல இல்ல, நான் எனக்கு நான் எனக்கு மேல எதுக்குப்பா போன் அடிக்கிறா, டெய்லி நைட் நைட் போன் அடிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. ஆனா டெய்லி நைட் 10 மணிக்கு அவங்க போன் அடிப்பாங்க இவங்களுக்கு. சரி, பாபுக்கு போன் அடிப்பாங்க. சரி, டெய்லி நைட் 10 மணிக்கு கரெக்டா போன் வந்துடும். சரி, டெய்லி நைட் 10 மணிக்கு ஏன் போன் வரும்னு சொல்லி நான் நம்பர் எடுத்து நான் போன் நான் அவங்களுக்கு போன் அஞ்சலின்றவங்களுக்கு நான் தான் போன் எடுத்து கேட்டேன். சரி ஆமா அப்படின்னு சொன்னா, நீங்க யாரு எதுக்காக அவங்கள்ட்ட பேசுறீங்க அப்படின்னு. இம்மா நான் வந்து வினோதன்றது நான் வந்து ஜென்ஸ் கிடையாதுமா, நான் வந்து ஒரு திருநங்கை அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக பேசுறீங்கன்னா, உடனே அவங்க வந்து நான் உன்னை கட்டுறதுக்கு முன்னாடி எனக்கும் அவனுக்கும் பழக்கம் இருந்தது, நாங்க ரெண்டு பேரும் பழகிக்கிட்டு தான் இருந்தோம், நீ தான் இடையில வந்து வந்துட்ட, உன்னை இடையில அவன் கெட்டினதுனாலதான் என்கிட்ட பேச மாட்டேங்கான். யாரு அப்படின்னு வினோதன் சொன்னாரா உங்ககிட்ட? அஞ்சலி சொன்னாங்க. அஞ்சலி சொன்னாங்க. அஞ்சலி உங்க கணவர்கிட்ட கேட்டீங்களா நீங்க என்ன எது உண்மையா பொய்யான்னு? அஞ்சலிட்டு அஞ்சலி இவங்க அதுக்கப்புறம் இவங்கிட்ட கேட்டேன்.
இந்த மாதிரி நீங்க மதுரையில வந்து அஞ்சலின்றவங்களோட பழகினீங்களாம்ல, எதுக்காக அவங்ககிட்ட பழகிட்டு என்ன எதுக்கு கேட்டீங்கன்னு சொல்லி அப்ப ஒரு சண்டை போட்டேன். வெறும் பழக்கம் மட்டுமல்ல, தாலி கட்டி இருக்காருமா? தெரியாது மேடம், இல்லன்னு சொல்றாரு இப்போ. ஆனா தாலி கட்டி இருக்காரு, தாலி கட்டி இருக்காருங்கிறதுக்கான புகைப்படமும் அதுக்கான போன் ஆடியோ ரெக்கார்டட் மெசேஜும் இருக்கு. ஆனா பாபு வந்து இல்லன்னு சொல்றாரு. அப்ப சட்டப்படியான முதல் மனைவி அஞ்சலி தான். ஆமா, ஒன்னே ஒண்ணு, பாபு வந்து என்ன தவறு இதுல வந்து உங்க தப்பு எதுவுமே இல்லம்மா. நான் உங்களுக்கு உண்மையிலேயே உங்களை உங்க நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு, வருத்தமா இருக்கு. இதுல முழு தப்பு உங்க கணவர் மேல இருக்கு. ஓப்பனா சொல்லி ஆமாம்மா இந்த தவறுகளை பண்ணிட்டு நியாயம் கற்பிக்க கூடாது. அஞ்சலி அப்படி அது அப்படிங்கறது இல்ல, என்ன மிரட்டினாங்க. மிரட்டுறதுக்கு நீங்க என்ன சின்ன பையனா? நீங்க என்ன ஒரு 10 வயசு 12 வயசு பையனா மிரட்டி இப்ப ஏமாத்தி தாலி கட்ட வச்சாங்கிறதுக்கு? இப்ப வந்து உங்க கணவர் மேல அப்படி ஒரு ஒரு அழுத்தமான பிரியத்தை வச்சிருக்கு. அது நான் சொல்லிக்கிறேன், நான் பேசிக்கிறேன். ஆனா உங்க கணவரை தான் செஞ்ச தவறுகளை ஒத்துக்க சொல்லுங்க. உங்க ரெண்டு பேர்கிட்டயும், உங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டயும் தனித்தனியா மன்னிப்பு. கா தாலி கட்டினாரா இல்லையா நீங்களே கேளுங்க. தாலி கட்டினாரா இல்லையா அது அப்படி இப்படிங்கறத நான் ஏத்துக்க மாட்டேன். சொல்ல சொல்லுங்க, உங்க உங்க கணவரை தான் செஞ்ச தப்புகளை ஒத்துக்கிட்டு அஞ்சலிகிட்ட ஒரு மன்னிப்பு, உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டாருன்னா இந்த பிரச்சனையை முடிக்கலாம். உண்மையிலேயே தப்பு ஒண்ணுமே பண்ணாம இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு ஒரு சாம்பாட்டுங்கிறாத கோயில் பூசாரியா தாம்பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு திருநங்கைய அதை மாத்தி விட்டு இன்னைக்கு வாழ வழி இல்லாம அது என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு நினைச்சு நினைச்சு எந்நேரமும் குமுறிக்கிட்டு கிட்டத்தட்ட நான் மென்டலா ஒரு ஸ்டேஜுக்கு வர்றேன், எப்போ அழறேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு என்ன உண்டுங்கிறத நான் பாத்துக்கிறேன். ஆனா உங்க கணவர் இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு அப்படியே விட்டா நீங்க அந்த பொண்ணுடைய நிலைமையில இருந்து பாருங்க. உமா தெளிவா பேசுறீங்க. நிலைமையில இருந்து பார்க்க மாட்டேன் நான் சொல்லல. அஞ்சலி கிட்ட சொன்னதுமே என்ன சொல்ல, நான் என்ன சொல்லலாம், வேணும்னா நீங்க வேணா கூட்டு போய் வேணா வச்சுக்கோங்க, ஏன் வீட்டு இதுதான் முடிஞ்சிருச்சுன்னா நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன், நீங்க கொண்டு போய் வச்சுக்கோங்க, ஆனா உங்ககிட்ட கொஞ்ச நாள் என்கிட்ட கொஞ்ச நாள் வாழ்ற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. சரி, அது கரெக்ட், அது சரி. நீங்க சுயமரியாதையோட ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறீங்க, அது ரொம்ப கரெக்ட். அதுக்கு உங்க கணவர் என்ன சொல்றாரு கேளுங்க, குடுங்க அவர்கிட்ட. ஹலோ பாபு, உங்க மனைவி ரொம்ப அழகா அதுக்கு சிம்பிளா சொல்லிருச்சு, வேணா வந்து நீங்க என் கணவரை நீங்களே வச்சு வாழுங்க, ஆனா உங்ககிட்ட கொஞ்ச நாள் எங்கிட்ட கொஞ்ச நாள்ங்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சுயமரியாதையோட உங்க உங்க மனைவி முடிவெடுத்திருக்கு. அது சரின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய உங்ககிட்ட தான் பால் கோர்ட் வந்து உங்ககிட்ட தான் நிக்குது. மனைவியை விட்டுட்டு அஞ்சலியோட இருக்கிறதுக்கு தயாரா நீங்க? இல்ல அஞ்சலி கம்ப்ளீட் இனிமே எனக்கு கான்டாக்ட் இல்ல, நான் முழுக்க உமா கூட உமா உண்மையா இருப்பேன் எடுப்பீங்களா ஏதாவது ஒரு முடிவு? இல்ல இந்த பொண்ணுகிட்டயும் பேசிட்டு அந்த பொண்ணுகிட்டயும் பேசி இருந்து கூட இருந்துகிட்டு ரெண்டு பேர்த்து மனசையும் கஷ்டப்படுத்திட்டே இருப்பீங்களா? இல்ல மேடம், இல்ல மேடம், நான் சொல்றேன் கேளுங்க மேடம். மேடம் எனக்கு என் பொண்டாட்டிதான் மேடம் முக்கியம், இனிமேல் நான் அஞ்சலி கூட பேச மாட்டேன். சரி பரவாயில்ல, குறைந்தபட்சம் இந்த முடிவையாவது எடுத்தீங்க. ஆனா அஞ்சலிக்கு தாலி கட்ட, தாலி கட்டது பொண்டாட்டி தானப்பா, தாலி கட்டுவங்க மனைவி தானப்பா. அப்ப பாலமுருகன் மேடம், பாலமுருகன் தாலி கட்டி என்னாச்சு? ஹலோ, இப்ப என்ன பாபு என்ன இது பண்ணாங்கன்னா, அவங்க உண்மையா இருந்தாங்களா இல்ல, இல்ல பாலமுருகன் ஒருத்தவங்க அவங்க கூட ரெண்டு வருஷம் வாழ்ந்துருக்காங்களா, அதுக்கு என்ன மேடம் செய்யா? இதெல்லாம் பேசக்கூடாதுப்பா, இதெல்லாம் வந்து அடுத்து நீங்க விட்டு கை விட்டதுக்கு அப்புறம் வர்றது. அந்த பிரச்சனையை நான் பாக்குறேன், அவங்க அவங்க சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு. பாலமுருகன்றவங்கள கல்யாணம் முடிச்சிட்டாங்கல்ல? கல்யாணம் பண்ணலையா? ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டாங்க. அது கல்யாணம் பண்ணலையா? தாலி கட்டி இருக்காங்க மேடம். அவங்க ஊர் அவங்க ஏரியால கீழே திரையில போய், மதுரை ஜெயந்திபுரம் கீழே திரையில போய் கேட்க சொல்லுங்க, பாலமுருகன் தெரியுமா பாபு தெரியுமான்னு கேளுங்க, எல்லாருமே பாலமுருகன் தான் தெரியும்பாங்க. நீங்க தாலி கட்டது உண்மையா இல்லையா, மிரட்டலோ ஏதோ ஒரு கட்டத்துல தாலி கட்டினீங்களா இல்லையா? மேடம் அவங்க மிரட்ட போய் நான் முழு மனசோட கட்டினதே கிடையாது மேடம். தம்பி நீங்க கட்டினீங்களா இல்லையா? அதுமே ஒரு இதுக்கு தான் மேடம் இது பண்ணுங்க. தம்பி நீங்க கட்டினீங்க, தாலி கட்டினீங்களா இல்லையா? கட்டின மேடம். சரி, உங்க மனைவிட்ட ஒரு மன்னிப்பு கேளு, இனிமே உனக்கு உண்மையா இருப்பேன் உங்க மனைவிட்ட சொல்லுவீங்களா? சொல்லிருக்கேன், சொல்லிருக்கேன் மேடம். இனி நான் உன்னை தவிர வேற எந்த தப்பும் பண்ண மாட்டேன், வேற இப்படி போய் ஒரு சிக்கல்ல சிக்க மாட்டேன், இனி உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நான் வந்து எப்பவும் கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. இனிமேல் நான் உனக்கு அஞ்சலி உண்மையா இருக்கேன். சரி, அஞ்சலிட்ட ஒரு வார்த்தை. அஞ்சலி இப்ப இருக்காங்க, லைன்ல தான் இருக்காங்க.
அஞ்சலிட்ட பேசிட்டு அஞ்சலிக்கு ஒரு ஒரு கன்வின்சிங்கா ஒன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க மனைவிட்டு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டு நீ நிம்மதியா வாழ பாருங்கப்பா. சரி மேடம், அதே மாதிரி அவங்களும் எனக்கு போன ரீச் கூட மேடம் சொல்லிருங்க. நீங்க இங்கதான் இருக்காங்க சொல்லிருங்க. ஏங்க இனிமே நீங்களும் எனக்கு போன ரீச் கூட, நானும் உங்க வாழ்க்கையில தலையிட மாட்டேங்க. பாலமுருகன் நீங்க தாலி கட்டிங்களா? லைன்ல இருங்க பாபு. நீங்க தாலி கட்டிங்களா இல்லையா? நான் தாலி கட்டினேன். தாலி கட்டிங்க. இப்ப போட்டுக்க தாலி யாரோடது? பாபு கட்டினா. நீங்க விட்டுட்டு போய்டா பாபு வந்து நீ கட்டியே நீ கூட்டிட்டு ஊர் கூட்டிட்டு போறேன்ட்டான். யார் விரட்டி விட்டது பாபு இந்த பாலமுருகன்? வேலை கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, எனக்கு டல்லா இருந்துச்சு. என்ன வேலை பண்றீங்க இப்ப? லோட் மீன் வேலை. லோட் மீனா? ஐயோ கஷ்டமான வேலையாச்சே. அந்த வேலை பாத்துக்கிட்டேன், டல்லா இருந்துச்சு. அந்த டயத்தில் அவங்க அனுப்பி விட்டாங்க சண்டை போட்டு ரிசல்ட். ஓ, அது வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருந்த வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க? இல்லை, அதுக்கு முன்னாடி காசு கொஞ்சம் கொடுக்கல. அந்த தான் இருந்துச்சு. இந்த ஜி வேலைக்கும் பார்த்துட்டு நான் வேற வேலைக்கு போகிறேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே இவங்க இது பண்ணிட்டாங்க, கடன் கட்டலை அப்படி இப்படின்னு. ஏன் பணம் கொடுக்காதனால இது பண்ணாங்களா, இல்லை குடிச்சிட்டு நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணி? இல்லை, குடிச்சு டார்ச்சர்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன். குடிப்பேன் இல்லைன்னு சொல்ல, டார்ச்சர் பண்ண மாட்டேன். வேலைக்கு பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க? இல்லை, அப்படிலாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன். வேலைக்கு போயிட்டு இருந்தேன், காசு கொடுத்துருவேன், ஃபார்ம் பண்ணி படுத்துருவேன். இப்போ தான் ஒரு மாதம் ஒன்றரை மாதம்னே ஆகுது. செஞ்சு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் தான் ஆகுது. தீபாவளிக்கு பத்து நாளைக்கு முன்னாடி இன்னும் நீங்க அஞ்சலியோட வாட ரெடி? நானே போன் அடிச்சு பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நானு வரேங்க, இனிமேல் ஒழுங்கா இருக்கேன், வேற இடத்துக்கு வேலைக்கு போறேங்க. இன்னும் உங்களுக்கு பிடிக்குது? ஆமா. இன்னும் அஞ்சலியோட வாட ஆசைப்படுறீங்க அப்படியா மேடம்? மொத்தம் இவனுக்கு 15,000 கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். 15,000 எவ்வளவு கட்டிருக்கான்னு கேளுங்க. எத்தனை மாசம்? 5வது மாசம் வாங்கி கொடுத்தது. ஒரு நிமிஷம் பாபு. பாபு அவரு கணவர் பாலமுருகன் தானும் தாலி கட்டதா சொல்றாரு. அவரு இன்னும் வாழ ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. அவங்க வாழ்க்கையை அவங்க பாத்துக்குவாங்க என்ன முடிவெடுத்தாலும். ஆனா நீங்க இனிமே ஒரு நாளும் தலையிடக்கூடாது அஞ்சலி வாழ்க்கையில. அஞ்சலி உங்களுக்கு போன் பண்ணுறதுக்கு பண்ணாம இருக்கிறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். சரியா? இனி நீங்க உமா கூட குழந்தைகளோட நிம்மதியா ஒரு தெளிவான நேர்மையான ஒழுக்கமான வாழ்க்கையை வாழுங்க. நல்ல வாழ்க்கையில முன்னுக்கு போற வழிய பாருங்க. சரியா? என்ன வெகு தூரமா? ஒரே ஊரு தானே சொல்ற? ஏன் இவ்வளவு பிரியமான பையனை வேண்டான்னு வேறொரு மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஆள வேணும் வேணுங்கிறீங்க? என்ன அஞ்சலி, தெளிவா முடிவெடுங்கம்மா. இந்த பையனை உங்களோட இருக்கிறேன்னு இப்ப கூட சொல்றாரு, அவரை போய் நீங்க இப்படி சொல்றீங்க? இம்மா இருக்கிறேன்னு சொன்னா இருந்து வந்து ஒரு உதவியா இருக்கணும். ஓத்திரமா இருந்து நான் என்ன செய்ய? அன்பு போதும், என்கிட்ட உண்மையான அன்பு இருந்தா போதும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அவன் கடன் வாங்கி கொடுத்துட்டேன், கட்டல, பணம் இல்லை அப்படி எல்லாம் சொல்றீங்க. இது நியாயமா அஞ்சலி? அம்மா இல்ல, அப்பா மட்டும் தான் இருக்காரு. அடடா, எப்ப இறந்து போனாங்க அம்மா? 3 வருஷம் ஆகுது. உங்க குடும்பத்துல ஏத்துக்கிறாங்களா அவரு? எங்க வீட்டுல என்ன அடிச்சு பார்த்தாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க. நான் என்னாலும் திருப்பி நான் அங்கதான் போனேன். மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு ஆள் கல்யாணம் ஆயிருக்கு. ஒரு அண்ணனுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருக்கு. இப்ப தெரியும், நான் கீரத்தூர்ல இருக்கும் போது உங்க கூட இருந்துப்பேன், வேலைக்கு போவேன். அண்ணன் 5 பேருமே ஒன்னாதான் வேலை பார்ப்போம். கூட அரிசி கூட இல்ல, வேலையை பார்த்துட்டு நான் இங்க போவேன். தெரியும், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். வீட்டிலேயே சமாளித்து முடிஞ்சு பிரச்சனையா ஆச்சு. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எப்படியே போயிட்டு போறான்னு விட்டாங்க. அம்மா கேட்கறதுக்கு அம்மா இருந்தா கேட்பாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எல்லாரும் எப்படியோ போயிட்டு போறான்னு விட்டாங்கம்மா. ஆனா இன்னும் உங்களுக்கு அந்த பொண்ணோட இருக்கணும்னு தான், அந்த அஞ்சலியோட இருக்கணும்னு தான் ஆசை இல்லையா? 25 வயசு தான் ஆகுது. தெளிவா முடிவெடுங்க. வாழ்க்கை வந்து உன்னை வெகு தூரம் இருக்கு. அது அஞ்சலி நீங்களும் இப்பவும் உங்களோட இருப்பேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு. நீங்க ஒன்றும் உங்களுக்கு வந்து லவ் டிப்ரைவ்ட் எல்லாம் கிடையாது. அதாவது காதலிக்கு எனக்கு ஆளே இல்லை. அஞ்சலி நீங்க வந்து கொஞ்சம் ஸ்டடியா இருக்கணும்மா. இல்லங்கம்மா, மச்சான் கேளுங்க. என் பக்கத்துல நான் இத கேளு. சொல்லு சொல்லு. நான் வீட்டை விட்டு வெளியே போனே. உனக்கு மொத்தம் 15,000 கடன் வாங்கி கொடுத்தேன். சரி, 15,000 இல்ல 1 ரூபா கூட நீ என் கூட இருக்க வேண்டான்ட்டு. நான் இது கடன் கட்டணும் கட்ட மாட்டேன்னு மனசு தூக்க வச்சு தூக்கி போட்டு போனேன். சின்ன பையன் ஒரு 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 லாக்ல மாட்டிட்டாரு.
வெளியில போக முடியல அவனால. இன்னும் நீங்க வேணும்ல வந்து கேளுங்கமா. இவனோட பிரச்சனை நான் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் செஷன் போவேன். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நீங்க தான் டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. என்னத்துக்கு போவாங்க? ஏன் அஞ்சலி அப்படி அனுப்பிச்சீங்க நீங்க? காசு குடுக்கல தவணை கட்டல. அதேதான். ஆனாலும் நீங்க விட்டு விலக விரும்பல. இன்னும் சேஷன் போய் போலீஸ் வந்து அனுப்பிட்டால் திருப்பி நீ போன போலீஸ் என்ன சொல்வாங்க? இந்த மாதிரி இருக்க மாட்டீங்களப்பா அவன் போக சொல்றாங்களே. நான் சொல்லுவேன் சார் மூணு நாலு வருஷம் ஆக போகுது எங்க வீட்டுல எல்லாம் இதாயிடுச்சு. அப்ப எங்க வீட்டுல இருக்கும்போது வந்து நான் நீதான் வேணும் நீதான் வேணும் பாசமா இருந்தாங்க. எங்க வீட்டுல விட மாட்டேன்றாங்க. இப்ப எங்க வீட்டுல வரக்கூடாது எங்கேயும் வரக்கூடாதுன்றாங்க. இப்பட்ட என்னை போனா எங்க சார் நான் போக? மதுரையில் எங்களை எல்லா பத்துக்குமே தெரியும். ரெண்டு பேர் இருக்கு ஒன்றா இருக்குது. எங்கள் மாமன் சொந்தக்காரங்க எல்லா பத்துக்குமே தெரியும். ஏரியாவுக்கு பூரா தெரியும். நான் எங்கே போகிறது நான்? அஞ்சலி இது உங்களுக்கு முடியவே முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் எங்கே போனாலும் இது போயிட்டே தான் இருக்கும். பாபு சாப்டர் உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு. நான் இனிமேல் ஒழுங்காக வேலைக்கு போயினா? தம்பி ஒரு நிமிஷம். பாபு சாப்டர் உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு. உங்கள் சார்பில் உங்கள் ஒய்ஃபுக்கு இதுக்கு நான் உத்தரவாதம் கொடுத்துருக்கேன். நான் பேச மாட்டேன். அவங்களே எனக்கிட்ட அந்த அம்மா அதை பேச சொல்லாதீங்க, எங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இனி அந்த கூத்தாண்டவர் மேல ஆணையா நீங்க பாபுக்கு பேசக்கூடாது. அது வந்து முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில ஒவ்வொரு கூட வாழ்றாங்க, ரொம்ப அன்பா வாழ்றோம், திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க, திடீர்னு இன்னொரு கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு டைவோர்ஸ் பண்றாங்க. அது மாதிரி உங்களை விட்டு அவர் வேறொரு பொண்ணோட வாழ ஆரம்பிச்சு 5 வருஷத்துக்கு மே ஏன் மேலேயாவது முதல் குழந்தைக்கு 5.5 வருஷம் ஆயிடுச்சுங்கிறாங்க. அப்படின்னா 6-7 வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு. 7 வருஷத்துக்கிட்ட கல்யாணம் ஆகி இனிமே அந்த குடும்பத்தை குருவி கூட்ட கலைக்கிற மாதிரி கலைக்க நினைக்கிறேன். சரியா? நீங்க ஒரு 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 தன்மையோட பேசுறீங்க சொல்லுங்க. அது சரியா? அந்த குழந்தைய அந்த பொண்ணு அப்படியே பிடிச்சி தள்ளி விடலாமா அப்படியே? சரி பாபு இல்லன்னா அந்த பையன் என்ன கேக்குறாப்ல? அப்படின்னா என்ன நம்பி இருந்திருக்கணும். அப்புறம் எங்க பாலமுருகன் கூட தானே இருந்தாங்க இவ்வளவு நாள். அந்த பையன் திரும்ப திரும்ப அவரு ஒய்ஃபும் அவரும் திரும்ப திரும்ப என்ன கேட்டாங்க? எனக்கு கோவப்படுறாப்புல வைக்காதீங்க. நான் ஒரு திருநங்க சகோதரிய நான் வந்து கோவப்பட ஆரம்பிக்கல. என்ன கேட்டாங்க ரெண்டு பேரும்? கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. நான் அதை சமாளிச்சேன். நான் அதை கண்டு விட்டுட்டேன். திரும்ப திரும்ப என்ன கேட்டாங்க? எங்க கூட மட்டுமா இருந்தாங்க? நான் விலகின உடனே பாலமுருகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன என்ன கேக்குறாங்க இப்போன்னு? நியாயமான கேள்வியா இல்லையா? மிக நியாயமான கேள்வி. அதெல்லாம் கிடையாது. நீங்க பாபுக்காகவே இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணி பாபுக்காகவே இன்ன வரைக்கும் வாழ்ந்திருந்தீங்கன்னா நீங்க சொல்றது கூட ஏதோ ஓரளவுக்கு இது கேட்டிருக்கலாம். நம்ம நான் கேட்பேன். நீங்க விட்டு டைவர்ட் ஆகி இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருஷக்கணக்கா வாழ்ந்துட்டு இன்னைக்கு இந்த பையன் கிட்ட பிரிக்கலங்கிறதுனால திருப்பி பாபு வேணுங்கிறீங்க. இது நியாயம் இல்ல. வேண்டாம். இனி பாபுக்கு நீங்க பேசக்கூடாது. பாபு நம்பரை எல்லாத்தையும் மாத்த சொல்லுங்க. இனி நீங்க பாபு கிட்ட பேசவே கூடாது. அந்த கூத்தாண்டவர் மேல ஆன மாரியம்மன் மேல ஆன நீங்க பூஜை பண்ணது, நீங்க பக்தி பூர்வமா வேலை பார்த்து நிம்மதியா வாழ்றதுக்கான வழியை பாருங்க. இந்த பையன் இன்னும் உங்களோட பாலமுருகன் இருக்கணும்னு சொல்றார். முடியும்னா வச்சுக்குங்க, முடியலனா அதுவும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கை சின்ன பையன், வாழ வேண்டிய பையன், அவளை வந்து அனுப்பிச்சு விடுறா. அவர் வழியை பார்த்து அவங்க அம்மா அப்ப வீட்டுல ஏத்துக்கிட்டாங்க. வேண்டாம். நிச்சயமா நிச்சயமா. அப்புறம் போய் அவங்க அம்மா அப்பா கூட அவர் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் போன போட்டு கூப்பிட மாட்டேன். என்ன சொன்னாரு பாபு உங்களுக்கு? எனக்கு வேண்டான்ட்டாப்ல. அதுக்கப்புறம் பேசுவாங்களா? அசிங்கமா இல்ல. அப்ப எதுக்கு என்ன வந்து பாக்கணும்? நீங்க கூப்பிட்டீங்கன்னு அவர் சொல்றாரு. அவனை விட்டுட்டு போயிட்டான். எனக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப எனக்கு என்ன? நீங்க அப்ப அவருக்காகவே இருந்திருக்கணும். எங்க பாலமுருகன் இடையில கற்பு கற்புன்னு அத்தனை பேசுறீங்க. அப்ப கற்புக்கு 100 பையனை கூட வச்சுக்கிட்டு வருஷ கணக்கா வாழ்ந்துகிட்டு கேக்குறாங்களே, அவங்க ரெண்டு பேருக்கு நான் சமாளிச்சு பேசல. ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப அதை கேட்டாங்க. உமாவும் கேட்டது, அதனுடைய கணவரும் கேட்டாப்ல பாபு. அப்ப ஏன் 100 பாலமுருகன் யாரு? அப்ப பாலமுருகனோட இத்தனை நாள் இருந்தாங்களே, எதுக்கு திடீர்னு எங்கிட்ட மறுபடியும் வராங்க? அதுக்கு எங்க போய் வச்சுக்கிறது நம்ம மூஞ்சிய? தவறு இருக்கு அஞ்சலி, கஷ்டமா இருக்கும். நம்ம நினைச்சது நடக்கலைன்னா நிச்சயமா மனசு வருத்தம் இருக்கும். ஆனா உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கு. தெளிவா நிம்மதியா எல்லா சூழ்நிலையும் உங்களோட விருப்பத்தின்படி பண்ணாதீங்க. நம்மளோட மோகத்தின்படியோ விருப்பத்தின்படியோ நமக்கு ஆசைப்படியோ நடக்காது. எல்லாம் தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இருக்கு. எனக்கு தெரியும், உங்களுக்கு நல்லாவே விஷயம் தெரியுது. நீங்க உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி இனி திருப்பி என்ன வேண்டான்ட்டு போனவே திருப்பி வேணுமா? தூக்கி எறியணும், தூக்கி எறியணும்.
இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அவங்க வாழ்க்கையும் நிம்மதி இருக்காது, உங்கள் வாழ்க்கையும் நிம்மதி இருக்காது. நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது அந்த குடிநோயிலிருந்து வெளியில் வாங்க. அதில் வெளியில் வந்துட்டாலே அஞ்சலி என்னென்ன குற்றச்சாட்டு உங்கள் மேலே சொல்லுதோ அது எல்லாமே சரியாயிடும். சரி அஞ்சலி, திரும்பவும் கேட்குறேன், மறுபடியும் கேட்குறேன், என்ன நடந்தாலும் சரி நீ எனக்கு வேணுங்கிற ஒரு இளைஞன் இங்கே இருக்கார், எதிர்காலம் இருக்கு, அதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம்.